सत्यभामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। பெண்கள் சுதந்திரமாக பணிக்கு செல்வதை தாலிபான்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தாலிபான் தலைவரை பேட்டி எடுத்த டிவி பெண் நெறியாளர் கத்தாரிலிருந்து கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி காபூலில் உள்ள சர்வதேச தொலைக்காட்சி நிறுவனமான டோலா நியூஸ் அலுவலகம் மிகுந்த பரபரப்பாக இருந்தது. தாலிபான்களின் மூத்த செய்தி தொடர்பாளர் மௌலவி அப்துல் ஹக் அஹமத் இன்டர்வியூவுக்கு வருவதே அந்த பரபரப்புக்கு காரணம். செய்தி அறையில் இருந்த பெண் நெறியாளரான பெஹஸ்தா ஆர்கான்டின் உடை முற்றிலும் கருப்பு வண்ணத்துக்கு மாறியிருந்தது. பர்தா அணிந்து தலையில் முக்காடுடன் மௌலாவி அப்துல் ஹக் அஹமதை அவர் இன்டர்வியூ செய்தார். இன்டர்வியூவில் தாலிபான்கள் ஆட்சியில் பெண்களுக்கு என்ன உரிமைகள் வழங்குவீர்கள் என்றும் வீடு வீடாக சென்று ஏன் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிறீர்கள் என்பது போன்ற இடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைக்கவும் அவர் தயங்கவில்லை. இதனால் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் முதன்முறையாக தாலிபான்களின் மூத்த செய்தி தொடர்பாளரிடத்தில் பேட்டி கண்ட முதல் பெண் நெறியாளர் என்ற பெருமையும் பெஹஸ்தாவுக்கு கிடைத்தது. டோலா நியூஸை நடத்தி வரும் மோபி குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சாத் மோக்சினி பெஹஸ்தாவை துணிச்சல் மிக்கவர் என்று பாராட்டினார். ஆனால் பெஹஸ்தா அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்தால் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை உணர்ந்தாரோ என்னவோ தெரியவில்லை. கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் கத்தார் நாட்டில் சென்று தஞ்சமடைந்துவிட்டார். இவர் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானின் மலாலா யூசப் உதவி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தோகாவில் வசிக்கும் பெஹஸ்தா ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசினார். அப்போது பெண் சுதந்திரத்தை தாலிபான்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் நம்மை சக மனிதராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மனதில் நம்மை பற்றிய வேறு விதமான பிம்பமே படிந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். தங்களை மாறிவிட்டவர்களாகவும் மிதமானவர்களாகவும் காட்டிக்கொள்ளும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே அந்த இன்டர்வியூவை தான் பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தாலிபான்கள் பெண்களை மதிக்கப் போவதாகவும் அதிகாரத்தில் பங்களிப்பு தரப்போவதாகவும் கூறியது அவர்கள் மிதமானவர்கள் என்பதை காட்டிக்கொள்ளவே என்றும் பெஹஸ்தா குறிப்பிட்டுள்ளார். தம்மை போன்று பல பெண் நெறியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மோபி குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சாத் மோக்சினி தாலிபான்கள் ஆட்சியின் கீழ் பெண் செய்தியாளர்களின் நிலை இப்படியாகிவிட்டது, தங்கள் நிறுவனத்தில் இருந்து 4 முக்கிய செய்தியாளர்கள் வெளியேறிவிட்டனர் என்றும் தற்போது புதுமுகங்கள்தான் பணிபுரிகின்றனர் என்றும் கூறினார்.